வணக்கம் நண்பர்களே, விஜய் பிரயாக் பேசுகிறேன். பிஸ்னஸில் இருக்க பேசிக் ஸ்ட்ராட்டஜி, அல்லால பணம் மாதிரி, கொட்டை கொட்டை பணம் மாதிரி, அன்லிமிட்டட் இன்கம் இருக்கிற ஒரே ஒரு விஷயம் உலகத்தில் அப்படின்னா பிஸ்னஸ். நம்ம எவ்வளோ நினைக்கிறோமோ அவ்வளோ சம்பாதிக்க முடியும், அதை நம்ம மைண்டு கொடுக்கும். பட் இந்த பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜியில் இப்போ பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டே ரெண்டு விஷயந்தான். முதல்ல மைண்ட் செட், பிஸ்னஸ் மைண்ட் செட். இதுக்கான நிறைய வீடியோ போட்டிருக்கோம். ஒரு வந்து ஒருத்தன் பிஸ்னஸ் மேன் ஆகணும்னா நிறைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குது. என்ன மாதிரியான டிரான்ஸ்ஃபர்மேஷன் நார்மலாக இருக்குது? ஒரு ஸ்டூடெண்ட், ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக மாறுறாரு, ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் வந்து ஜாபுக்கு போகிறாரு, ஜாபில் இருக்கவர் பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இது எல்லாமே டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஒவ்வொன்றுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஒவ்வொரு லெவல்லையும் ஒவ்வொரு மாற்றம் இருக்குது. இந்த மாற்றத்திற்கு தேவை அதை சரியாக பண்ணணுன்னா மெச்சூரிட்டி. இந்த மெச்சூரிட்டி வந்து நம்ம இருந்த காலகட்டங்களும் இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கும் வித்தியாசம் இருக்குது. இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு நம்மளோட அதிக மெச்சூரிட்டி இருக்குது. இப்போ இதுதான் சரியான டைம், அவங்களுக்கும் சரி நாம்மளும் நம்மளோட மெச்சூரிட்டி, இது பிஸ்னஸ் சென்ஸை அதிகப்படுத்துறதுக்கு. இதுதான் நான் சொல்கிறேன். என்ன மாதிரி பண்ணணுன்னா, ஃபஸ்ட் பாயிண்ட்டு மைண்ட் செட், பிஸ்னஸ் மைண்ட் செட். நாம் ஒரு மில்லியனர் ஆகணும்னா இதுக்கு ஒரே வழி பிஸ்னஸ் பண்ணுறது தான். அதான் நான் எப்பயுமே சொல்லுவேன், ஸ்டார்ட் சம்திங்னு. ஆரம்பிங்க, அப்படி பார்த்துக்கலாம். ஆரம்பிங்க, என்ன இப்போ வாழ்க்கை ஒரு தடவை தானே, இப்போ பண்ணாமல் எப்போ பண்ண போகிறோம், ஆரம்பிச்சிடுவோம். ஓகே, இந்த பிஸ்னஸ் மைண்ட் செட் பக்காவாக தெளிவாக கிளியர் கட்டாக இருந்துச்சுன்னா ஜெயிச்சிருவோம். ரெண்டாவது விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், இதை தான் நம்ம பேசலான் இருக்கேன். இந்த வீடியோவோட சாராம்சம் என்ன அப்படின்னா, ரெண்டாவது விஷயமான கான்செப்ட், பிஸ்னஸ் கான்செப்ட். ரெண்டே ரெண்டு விஷயம் தேவை பிஸ்னஸ்க்கு. ஒன்று பிஸ்னஸ் மைண்ட் செட், ரெண்டாவது பிஸ்னஸ் கான்செப்ட். என்ன பிஸ்னஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, இது எங்கே என்ன, நிறைய பேர் எங்கிட்ட கேட்குறது என்ன பிஸ்னஸ் பண்ணலாம் சொல்லுங்கள், எந்த பிஸ்னஸ் வேணால் பண்ணலாம், இதுதான் ஆன்சர் இதுக்கு. இது என்ன திருப்பி என்ன கேட்க மாட்டிங்களா, அதுக்காக இப்போ சொல்லிடுறேன். எந்த பிஸ்னஸ் பண்ணலான்னா, இப்போ நான் வந்து திடீர்னு ஒருத்தர் வந்து கேட்குறாரு, பிஸ்னஸ் சாஃப்ட்வேர் பண்ணுங்கன்னு சொல்கிறேன், இல்லை ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரிக்கு, டெக்ஸ்டைலுக்கு போங்கன்றேன். இது எது சாத்தியம், எது வேணால் சாத்தியம்தான். ஆனால் நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன்னா, உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு, உங்களுக்கு என்ன தெரியும், எந்த துறையில் நீங்கள் ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்க, அந்த துறை சார்ந்த விஷயங்களை கற்றுக்குங்க. எடுத்தோடனே நம்ம ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறோன்னா, ஒரு பிஸ்னஸ் வந்து இன்ட்யூஷன் இருக்கும். நம்ம இதை பண்ணலான்னு இப்போ ஒரு பிஸ்னஸ் கோச்சிக்கிட்ட கன்சல்டண்ட்டை கேட்டு நம்ம ஆரம்பிக்கும் போது, அவர் சொல்கிற பிஸ்னஸ் ஆப்ஷன் வந்து நமக்கு செட் ஆகுமா தெரில. இப்போ நான் சொல்கிறதெல்லாம் உங்களுக்கு செட் ஆகுமா? முதல்ல பிஸ்னஸ் சென்ஸை கற்றுக்குங்க. இதை நீங்கள் அதுதான் என்னோடய வீடியோக்கள் போதிக்குது. திருப்பி திருப்பி நான் ஷேர் பண்ணுற விஷயம், பிஸ்னஸ் சென்ஸை கற்றுக்குங்க. அப்போ உங்களுக்கு பிஸ்னஸ் சென்ஸை நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னா, எந்த பிஸ்னஸ் வேணால் பண்ணலாம், இந்த பிஸ்னஸும் கிடையாது, அதை மேட்ச் பண்ணுங்கள். அதுக்கான ஸ்ட்ராட்டஜி தான் நான் சொல்லித்தரேன். ரைட், என்ன மாதிரி பிஸ்னஸ் பண்ணலான்னா, என்ன தேவைகள் இருக்குதுன்னு பாருங்கள். உங்களை சுற்றி முதல்ல உங்களுக்கு என்ன தேவைகள் இருக்குது, உங்களுக்கு என்ன தேவை, அதை முதல்ல எழுதுங்க. எனக்கு இது தேவை. அந்த தேவையை நிறைய நிறுவனங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்குது. அதில் நீங்கள் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கீங்களா? முதல்ல இப்போ டெலிகாம் கம்பெனிஸ் முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ட்ராவல் இண்டஸ்ட்ரி முன்னே இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ரைட்டா, டெலகாமில் பார்த்தீங்கன்னா நிறைய ஊழல் குளறுபடி நடக்கும். ஏன்னா நம்ம எவ்வளோ பேசணும்னு தெரியாது, எவ்வளோ பில் வருதுன்னு தெரியாது, ஏகப்பட்ட சார்ஜஸ்ஸு, எஸ்எம்எஸ்க்குன்னு போடுவான், 100 SMS மேலே போனால் இவ்வளோ காசு, நம்மளை ஏமாற்றிட்டு இருந்தானுங்க. ரெண்டாவது விஷயம் பார்த்து எல்லாமே அப்படி தான். இன்சூரன்ஸ்லேருந்து, ரியல் எஸ்டேட்லேருந்து, நெட்ஒர்க் மார்க்கெட்டிங்லேருந்து, எது எதுலாம் பணம் புழங்குதோ அதெல்லாமே நம்ம மக்களே நம்ம ஏமாற்றப்பட்டுட்டு இருந்திருக்கோம். அதுக்குன்னு எந்த ஒரு முறையான சட்டத்திட்டங்களும் நம்ம கிடையாது. யார் வேணால் நம்மளை ஏமாத்துறோம், நம்ம ஏமாற தயாராக இருக்கும், நம்ம வந்து கடைசியில் லாஸ் ஆகும், அவங்க வந்து பிஸ்னஸ் பண்ணுறோம், செட்டில் ஆயிடுவோம். பட் இதில் எதில் நீங்கள் சாட்டிஸ்ஃபை ஆகலை, எதில் நீங்கள் புதிய மாற்றத்தை கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்க, உங்கள் கம்ஃபர்ட் சோன் இல்லாத விஷயம் என்ன, இதுதான். ஒரு பையனை நடு ரோட்டில் இறக்கி விட்டான் ஒரு கால் டாக்ஸி டிரைவர், ஒரு டாக்ஸி டிரைவர். அப்போ அவர் முடிவு பண்ணார், உலக இந்தியாவில் நம்பர் ஒன் கால் டாக்ஸியை உருவாக்குறேன்னு. பவிஷ் அகர்வால் உருவாக்குனார், அதுதான் ஓலா. ஓலாவோட சந்தை மதிப்பு இப்போ எங்கேயோ இருக்குது, ஆனால் நம்ம யூஸராக இருக்கும். பட் நாம் என்ன யோசிக்கணும் இந்த இடத்துலன்னா, கான்செப்ட் என்ன? இது மாதிரி அவருக்கு வந்து ஒரு கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியில் வந்தார், அவர் வந்து இடர்பாடு. அதே மாதிரி தான் திருப்பதி சொந்த ஊரான திருப்பதிக்கு பெங்களூர்லேருந்து தீபாவளிக்கு போக முடியல, அந்த பையன் ஆரம்பித்ததான் ரெட் பஸ்ஸு. அப்போ வந்து ஒரு நெருக்கடி இருந்திருக்கு, அவன் வந்து சாட்டிஸ்ஃபைடாக இல்லை, ஏமாற்றம் அடைஞ்சான். அப்போ நீங்கள் எழுத வேண்டிய விஷயம் என்ன என்ன அப்படின்னா, எதில் ஏமாற்றமாக இருக்கீங்க, உங்களுக்கு என்ன சர்வீஸ் சேல்ஸ், சர்வீஸ் ப்ராடக்ட் பிடிக்கல, அப்படி பிடிச்சிருந்தாலும் விலை அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க, எது கம்மி பண்ண முடியும்? இப்போ பாருங்கள், டெலிகாம் இண்டஸ்ட்ரியில் கால்ஸ் என்னாச்சு, எல்லாமே மாறிடுச்சு. அது மாதிரி 100 SMS என்ன, அதில் 1 கோடி வாட்ஸ்அப் மெசேஜ் நீங்கள் அனுப்பலாம். என்ன மாதிரி உன வாய்ப்பு, ஒரு 55 பேர் ஒரு 500 கோடி டிரான்ஸ்கிரிப்டை ஹேண்டில் பண்ணுறாங்க வாட்ஸ்அப் மூலமாக. ஒரு ஃபேஸ்புக்கு, முன்னெல்லாம் வந்து ஃபேர்வெல் நடந்ததுன்னா அழுதழுது ஒப்பாரி வச்சு முகலாம் வீங்கி போய் போயிட்டுருப்போம், பார்க்கவே முடியாதரா, எப்படா பார்ப்போம்னு நினைப்போம். ஆனால் இப்போ அந்த மாதிரி ஒரு ஃபேர்வெல் பார்ட்டி நடக்குதா?
ஏன்னா நம்ம தொடர்பில் தகவல் தொடர்பு நம்மளை சேர்த்துருச்சு ஃபேஸ்புக். அது மாதிரி நமக்கு என்ன டிஸ்கம்ஃபோர்ட் இருக்குது, என்ன சேவைகள் அதிகமான காசுக்கு விற்கப்படுது நமக்கு, அதை எதை குறைக்கலாம், நீங்கள் புதுசாக அந்த மாதிரி ஒரு கான்செப்டை உருவாக்குங்க. இப்போ நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்க எல்லா ஆப்பும் சரி, கான்செப்டும் சரி, சாஃப்ட்வேரும் சரி, ஒருத்தனுடைய டிஸ்கம்ஃபோர்ட் தான். நண்பர்களே, உங்களோட டிஸ்கம்ஃபோர்ட்டை எழுதுங்க, அதை ஊதி ஊதி பெருசாக்குங்க. அப்படி மட்டும் நீங்கள் உங்கள் இன்டிவிஷன் என்ன சொல்லுது அதை செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா அந்த பிஸ்னஸை கையில் எடுத்து நீங்கள் பெரிய மிகப்பெரிய கோடீஸ்வரர் முடியும். ஒரு ஓலாவாலையும் ரெட் பஸ்ஸாலையும் சாதித்து காட்ட முடியும்னா உலகத்தையே ஆள போகிற நம்மளால் முடியாதா? 5000 கிலோமீட்டர் தாண்டி அடித்து நொறுக்கி ஜெயித்த ஒரு மாவீரனோட ரத்தம் நமக்குள்ளே ஓடிட்டுருக்கு, நம்மளால் ஒரு புது கான்செப்டை கொண்டு கண்டுபிடிக்க முடியாதா? அதுக்கு மைண்ட் செட்டை மாற்றுங்க. மில்லியனர் மைண்ட் செட் வரணுன்னா முதல்ல ஒரு பிஸ்னஸ் மைண்ட் செட் வரணும். நம்மளால் முடியாது எதுவுமே கிடையாது நண்பர்களே. உட்காந்து எழுதுங்க, யோசிங்க, இந்த யூனிவர்ஸ் உங்களுக்கு எல்லாமே கொடுக்கும். சீ வாண்டாம்.